அஸ்லாம் வலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம்னா, ஒன் டே ட்ரிப் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு பர்சனல் வேலையாக சென்னைக்கு போகிற மாதிரி ஆகிடுச்சு. மார்னிங் 2:00 கிளம்பணும். நமக்கு தான் கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணிட்டா டீ கேட்குமே. உடனே டீ கடை வந்துச்சு, அங்கே நிப்பாட்டி சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பணும். சென்னைக்கு 7:00 போயிட்டோம். சிட்டி உள்ளக்க போகும்போது செம டிராஃபிக்கு. சிட்டிக்கு போகிறதுக்கே 9:00 ஆகிடுச்சு. சென்னையில் ஒரு பர்சனல் ஒர்க் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு அப்படியே ஸ்பென்சர் பிளாசா போனோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனே உடனே பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் போன இடத்துல கேன்டீன் இருந்துச்சு, அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். எங்கள் ஹஸ்பண்ட் பொங்கல் சாப்பிட்டாங்க, நானும் என் பொண்ணும் தோசை சாப்பிட்டோம். தோசை, பொங்கல், வடை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும்போது 12:00 ஆகிடுச்சு. அப்படியே ஸ்பென்சர் பிளாசா போகலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம். சென்னையில் சரியான வெயில், காலையில் நல்ல வெயில், ஈவினிங் பார்த்திங்கன்னா சரியான மழை. இப்போ ஸ்பென்சர் பிளாசா வந்தாச்சு, கார் பார்க் பண்ணலான்னு கார் பார்க்கிங் தான் போயிட்டுருக்கோம். கார் பார்க்கிங் ஃபுல்லாக மேலே வந்து ஃபுல்லாகிடுச்சான், அதனால் எங்களை கீழே அண்டர் கிரவுண்ட் அனுப்பி விட்டாங்க. கீழே அண்டர் கிரவுண்டு போனோம் கார் பார்க்கிங் கார் போடுறதுக்கு. அப்புறம் அங்கே கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அங்கே தான் கார் பார்க்கிங் பண்ணோம். கார் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு அங்கேயே லிஃப்ட் இருக்குது, லிஃப்டில் தான் அப்படியே மேலே போனோம். ஸ்பென்சர் பிளாசா புதுசாக ஓப்பன் பண்ணும்போது வந்திருக்கேன், சூப்பராக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை, நார்மலாக இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் போயாச்சு, போய் அங்கே சேர் இருந்துச்சு, போய் சேரில் உட்காரலான்னு சேரில் போனால் சேர் துருப்பிடிச்சி உள்ளக போகுது. இந்த சேரெல்லாம் தூக்கி போட்டு புதுசாக சேர் போடலாம், மக்கள் வந்து உட்கார்ற மாதிரி, நல்லா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நல்லா புது புது சேர் வாங்கி போடலாம். அதெல்லாம் இன்னும் செய்யாமல் இருக்காங்க. இன்னொரு சேர் இருந்துச்சு, அதில் உட்காந்து கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போனோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இந்த கடைகள்லாம் காட்டுற பாருங்கள், சூப்பர் சூப்பர் ட்ரெஸ்ஸு கடை இருக்குது, சென்ட்டு கடை இருந்துச்சு, ஹேண்ட் கிராஃப்ட் கடைகள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஹேண்ட் கிராஃப்ட் தான். டிஷர்ட் கடை இருந்துச்சு, பேக்கு கடை, சூப்பர் சூப்பர் பேக், பிராண்டடாக உள்ள பேக்லாம் வச்சுருக்காங்க. ஹேண்ட் ஒர்க் கடைகள் தான் நிறைய இருந்துச்சு. அப்படியே சுற்றி பார்த்துட்டே வந்தோம். மணியை பார்த்தா மணி 2 ஆகிடுச்சு. சரி ஓகே, சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அதே ஃப்ளோரில் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு ப்ளைன் ரைஸ், ரசம், மீன் குழம்பு, ஆம்லெட், இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். சிக்கன் கபாப் ஆர்டர் பண்ணோம், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ரசம், மீன் குழம்பு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்த ஃப்ளோர் போனோம். ட்ரெஸ்ஸு கடையெல்லாம் நிறையா இருந்துச்சு. சரி ஓகே, ஃபுல் மேக்ஸி பார்க்கலான்னு சொல்லிட்டு மேக்ஸி பார்க்க போனேன். நிறைய வெரைட்டி காட்டினாங்க, நல்லா இருந்துச்சு.
அதில் ஒரு மேக்ஸி செலக்ட் பண்ணி எடுத்தேன். ஆலியா கட்டில் ஃபுல் மேக்ஸி இருக்கான்னு கேட்டோம், இருக்குன்னு சொன்னாங்க. மேக்ஸியும் இருக்குது, செட்டு இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே, செட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு செட்டு பார்த்துட்டு இருந்தோம். நிறைய கலர் வச்சுருந்தாங்க, சைஸு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக சைஸ் கரெக்டாக இருந்துச்சு, அதை செக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் பில்லு போட வந்தோம், பில்லு போட்டுட்டு வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இந்த ஷாப் ஃபுல்லாகவே டாய்ஸ் ஐட்டம் இருக்குது, சென்ட்டில் எல்லா மாடலும் வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு அடுத்த ஷாப் போனோம். இங்கே பாருங்க, சூப்பரான ஷாப் பார்க்கலாம் பாருங்க. யானைக்கு எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் விலை 5000 6000. அந்த கடையை விட்டு எஸ்கேப் ஆகலான்னு அப்படியே எஸ்கேப் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வைக்கிற பொருட்கள்லாம் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு இந்த ஷாப்பில். அப்படியே பார்த்துட்டு வேறு சைடு போனோம். அங்கே பார்த்தாலும் அங்கேயும் கிராஃப்ட் கடை தான் இருக்குது. ஸ்பென்சர் பிளாஸாவில் நிறைய கிராஃப்ட் கடை, சூப்பர் சூப்பர் டிசைன் வீட்டுக்கு வைக்கிற பொருட்கள் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், யானையோட தந்தத்தை அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இது 40,000 50,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. தாஜ்மஹால் பாருங்கள், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா அழகு பொருட்களும் இங்கே இருக்குது. ஸ்பென்சர் பிளாஸா வந்தால் இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம். ரேட் அதிகம், ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்கள். கலெக்ஷன்லாம் கார்பெட்லாம் நிறைய இருக்குது. தாஜ்மஹால் பார்த்திங்களா, நம்மளுக்கு பிடிச்ச தாஜ்மஹாலில் அத்தனை வெரைட்டி வச்சுருக்காங்க. பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் அவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே இந்த ஷாப் பார்த்துட்டு பக்கத்தில் ட்ரெஸ்ஸு கடை இருந்துச்சு, அங்கே பார்க்கலாம், டாப்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே போனால் அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க டாப்ஸில். கிராப் டாப்பும் நிறையா இருக்குது, டாப்ஸும் நிறையா இருக்குது, ஃபுல் மேக்ஸியும் இருக்குது. எல்லா வெரைட்டியுமே வச்சுருக்காங்க பாருங்கள். நான் அப்படியே காட்டிட்டு வரேன், எல்லாத்தையும் பாருங்கள். மாடல்லாம் நிறைய மாடல் இருக்குது. கிராப் டாப்பில் நிறைய மாடல் வச்சுருந்தாங்க. இப்போ இதெல்லாம் 700 800 அந்த ரேஞ்சில் இருக்குது. 700 நம்ம எடுத்தோம்னா 40% ஆஃபர் வேறு போட்டிருக்காங்க. நான் அப்படியே மாடல்லாம் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. நான் கிராப் டாப் தான் எடுத்தேன், அது 500. நல்லாயிருக்கு, மாடல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பில்லு போட்டுட்டு கிளம்பணும். ட்ரெஸ்ஸு கடை உள்ளே போந்தா வெளியில் வர்றதுக்கு மனசே வராது. ஒரு மணி நேரமாக அப்படியே கடையை சுற்றி சுற்றி பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்தோம். பக்கத்து ஷாப் ஃபுல்லாக கப்தான் மாடல் ட்ரெஸ் தான் இருந்துச்சு, ஆனால் டிசைன் ஒன்றும் நல்லா இல்லை. அப்படியே பார்த்துட்டு வேறு ஷாப் போனோம். தேர்ட் ஃப்ளோர் போகலான்னு சொல்லிட்டு எக்ஸலேட்டரில் ஏறணும். அங்கே போய் பார்த்தா ட்ரெஸ்ஸு, ஹேண்ட்பேக்கு, நெக்லஸ்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கள், எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கார்பெட்டில் இத்தனை வகைண்டில் அத்தனை வகை வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் மாலையெல்லாம் காட்டுறேன், ஃபுல்லாக மணி ஒர்க்கில் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரேட் அதிகம், எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒன்று போட்டாலுமே அவ்வளோ லுக்காக இருக்கும் மாடல் ட்ரெஸ்ஸுக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்கள் காசு கூட அங்கே தான், பேண்ட் ஷர்ட்டு 500 தான். பேண்ட் ஷர்ட்டா? இது வெறும் 300.
சின்னதாக இருக்குது. இதான் எவ்வளோ தலையா? பாய்ஸ் ஸ்கூலில் டிஷர்ட்லாம் நிறைய கலெக்ஷன் இருக்குது. 350, 200, 100 வரைக்கும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பொம்மையில் எத்தனை கலெக்ஷன் இருக்குது, எத்தனை கலர் இருக்குது. நம்ம எங்கே போனாலும் பொம்மையை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் நான் வரமாட்டேன். பொம்மையில அத்தனை விதமா வச்சிருந்தாங்க. கலெக்ஷன்லாம் சூப்பரா இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு ஃபோர்த் ஃப்ளோர் போனோம். அங்க போய் பார்த்தா அதே ட்ரெஸ் கடை. ட்ரெஸ்ஸில் இவ்வளோ கலெக்ஷன் இல்லை, அத்தனை மாடல் வச்சிருக்காங்க. கிராஃப்ட் கடை, பாக்கி நிறைய கடை பூட்டிருந்துச்சு மேலெல்லாம். யாரெல்லாம் ஸ்பென்சர் பிளாசா போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபுல்லாக மேலே சுற்றி பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு அடுத்து ஷாப், நிறைய செப்பல்லாம் ஷூலாம் வச்சுருந்தாங்க. ஷூ மாடல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் பிராண்டட் ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி தான் இருக்குது, செகண்ட் குவாலிட்டிலாம் இல்லை. எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்குது செப்பலில். ஃபோர்த்து ஃப்ளோர் எல்லாம் ஃபுட் கோர்ட் இருக்குது. ஐஸ்கிரீம் கடை, ஜூஸு கடை எல்லாமே வரிசலாக இருந்துச்சு. நம்மளுக்கு ஐஸ்கிரீம் கடையை பார்த்தா தான் அப்படியே ஸ்டாப் ஆகிடுவோமே, அப்படியே நின்றாச்சு. உள்ளே போய் உட்காந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணோம். எல்லா வெரைட்டி ஐஸ்கிரீமும் இருந்துச்சு, ஆனால் நான் வெண்ணிலா தான் ஆர்டர் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். வெண்ணிலா ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து மின்ட்டு மொஜிட்டோ ஆர்டர் பண்ணேன், அதுவும் வந்துச்சு. அதுவும் செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக மொஜிட்டோ சூப்பராக இருந்துச்சு. ஷர்ட் கடை இருந்துச்சு, சரி ஹஸ்பண்டுக்கு போய் ஷர்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். உள்ளே போனால் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு, மாடல் மாடலாக சூப்பர் சூப்பர் ஷர்ட் வச்சுருந்தாங்க. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு உள்ள சைஸ் தான் இல்லை. நிறைய கலெக்ஷன் பார்த்தோம், எதுலேயுமே சைஸ் ஒன்றும் கரெக்டாக இல்லை. ஆனால் டிசைனு கலர்லாம் சூப்பராக இருந்துச்சு, ஒன்றும் சரியாகலன்னு சொல்லிட்டு வெளியாயிட்டோம். வாங்க முடியல, ஊரில் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தோம். டிஷர்ட்லாம் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு சரி லிஃப்ட் வந்துச்சு, ஓகே அப்படியே லிஃப்டில் கீழே கார் பார்க்கிங் போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே லிஃப்டில் இறங்கியாச்சு. அப்படியே கிளம்பிட்டோம். கார் பார்க்கிங் வந்து 2 மணி நேரத்துக்கு 40 ரூபாவாம். நம்ம எவ்வளோ நேரம் இருந்தாலுமே அதுக்கு தக்கன காசு வாங்கிக்குவாங்க. அப்படியே பணத்தை கட்டிட்டு வெளியாகணும். நாங்கள் வெளியாகும்போது 6:00 பார்த்தா சரியான மழை, சூப்பர் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. காலையில் அடித்த வெயிலுக்கு ஈவினிங் பார்த்தா சூப்பர் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அவ்வளோ கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. ஸ்பென்சர் பிளாஸா விட்டு வெளியாகிட்டோம். வெளியாகிட்டா டிராஃபிக் தான் டிராஃபிக்கு, என்ன டிராஃபிக்குங்க எப்பா, 6:00 செம டிராஃபிக்கு, நல்லா டிராஃபிக்கில் மாட்டிட்டோம். மழை கொஞ்ச நேரத்துலேயே விட்டுருச்சு, ஆனால் டிராஃபிக் தான், செம டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். வண்டலூர் வர்றதுக்கு 9 மணி ஆயிடுச்சு. அதோட சரி நைட் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா ஹோட்டலுக்கு தான் போனோம். ஹோட்டல் உள்ளே போகும்போதே அவ்வளோ நீட்டாக சுத்தமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சங்கீதா ஹோட்டலு. அதோட சாப்பிட உட்காந்தோம். நான் ஆர்டர் பண்ணது பட்டர் நான், பன்னீர் பட்டர் மசாலா தான் ஆர்டர் பண்ணேன். என் பொண்ணு வந்து மினி இட்லி ஆர்டர் பண்ணிச்சு, சூப்பராக இருந்துச்சு பன்னீர் பட்டர் மசாலா. நானும் சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டு.
எங்கள் ஹஸ்பண்ட் ரவா தோசை ஆர்டர் பண்ணாங்க, அது மட்டும்தான் லேட்டாக வந்துச்சு. நாங்கள் கேட்டதெல்லாம் சீக்கிரம் வந்துருச்சு. இப்போ தான் வருது பாருங்கள் ரவா தோசை. ரவா தோசையும் சூப்பராக இருந்துச்சு சொன்னாங்க. சப்பாத்தி ஒன்று ஆர்டர் பண்ணாங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்திக்குள்ளே குருமாலாம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்வீட் வாங்கலான்னு சொல்லிட்டு ஸ்வீட் வாங்க போனோம். எல்லா மாதிரி ஸ்வீட்டும் இருக்குது. அப்படியே ஸ்வீட் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் கருப்பட்டி காஃபி இருந்துச்சு, அங்கே நிப்பாட்டி கருப்பட்டி காஃபி குடித்தோம். சூப்பராக இருந்துச்சு. அப்படியே குடிச்சிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சபினா சஃபி வ்ளாக் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.